பேபால் அக்கௌண்ட்ல எப்படி நம்மளோட இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். இது வரைக்கும் நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேபால் ஐடியா நீங்க லாகின் பண்ணுங்க. நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கியர் ஐக்கான் லாக் அவுட் பக்கத்தில் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய செட்டிங்ஸ் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரியாக வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் தான் இருக்கும். இதில் அடிஷ்னலாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் தான் அந்த இமெயில் அட்ரஸை பிரைமரியா சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கான இமெயில் ஐடியா பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடி புதுசாக தேவையோ அந்த இமெயில் ஐடியை நம்ம ஆட் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்றதுக்கான ஒரு பாக்ஸ் வரும், இதுல உங்களுக்கு புதுசாக எந்த இமெயில் ஐடி நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை இதில் நீங்க என்டர் பண்ணிக்கங்க. ஆட் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் ஐடி கீழே வந்துடும். இந்த இமெயில் ஐடியை நம்ம இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை, அதனால அன்கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது புதுசாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமெயிலுக்கு ஒரு இமெயில் ஐடி அவங்க சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இமெயிலை போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடியை நம்ம லாகின் பண்ணியாச்சு. நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும், அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இமெயிலுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டு என்னன்னா பேபாலோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். பழைய இமெயில் வந்து பேபால வச்சிருந்திருப்பீங்க, உங்களுடைய பேபால் ஐடிக்கான ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு தான் நீங்க இங்க என்டர் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை இதில் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய பேபால் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் திருப்பி இங்கே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இமெயில் ஐடி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் இல்லை அன்கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், இப்போ அந்த ஆப்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் நீங்கள் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேக் திஸ் மை பிரைமரி இமெயில் அட்ரஸ் ஃபார் ரிசீவிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நம்மளுடைய இமெயில் ஐடி டிஃபால்ட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக வந்து இப்போ நம்ம புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் வந்துடும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருந்த இமெயில் ஐடி வந்து இதில் இருக்கும். இப்போ நம்மளுடைய அந்த பழைய இமெயில் ஐடி வந்து நமக்கு பேபாலில் வேணாம், நமக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி மட்டும் இருந்தா போதும், இப்போ புதுசாக மாத்தின இமெயில் ஐடி மட்டும் நமக்கு போதும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஓல்டு இமெயில் ஐடியை ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓல்டு இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்மளுடைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோமோ அதுதான் நம்மளுடைய பேபாலோட இமெயில் ஐடியா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பேபாலில் எங்கே நீங்கள் எந்த ஐடியில் நீங்கள் கொடுத்தாலும் இந்த புது இமெயில் ஐடியை கொடுத்து உங்களுடைய பேபால் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் புது இமெயில் ஐடியில் ஒரே அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த சேம் அக்கௌண்ட்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.